வங்கதேசம், மொரிஷியஸ், பஹ்ரைன், பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மட்டும் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு சந்தைகளில் வெங்காய விலையை கட்டுக்குள் வைக்கும் வகையில் அதன் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் விதிக்கப்பட்ட இத்தடை வரும் மார்ச் மாதம் வரை அமலில் இருக்கும். எனினும் தேர்தல் ஆண்டு என்பதால் அத்தடை மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என தெரிகிறது. இந்நிலையில் சில நாடுகளுக்கு மட்டும் வெங்காய ஏற்றுமதி தடையிலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் ரோஹித்குமார் சிங் தெரிவித்துள்ளார். இதன்படி வங்கதேசத்திற்கு 50,000 டன், மொரிஷியஸ்க்கு 1,200 டன், பஹ்ரைனுக்கு 3,000 டன், பூட்டானுக்கு 560 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் இச்சலுகை வழங்கப்பட உள்ளதாகவும் ரோஹித்குமார் சிங் கூறினாா்.